வணக்கம் மாணவ மணிகளே, நீங்கள் மரங்களை பார்த்திருப்பீர்கள் இல்லையா? மரங்களில் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னா, மரக்கிளைகள், இலைகள், காய்கறி, காய்கள், பழங்கள், இதெல்லாம் அங்கே இருக்குது, மரத்தில் இருக்கும் அல்லவா? சரி, வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, பறவைகள் அங்கே அமர்ந்திருக்கும். அதாவது மரத்தில் இருக்கின்ற காய் பழங்களை பறித்து சாப்பிட்டுருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிற ஒரு இதில் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கே போகிறீங்க என்ற தலைப்பில் பறவைகள் ஒருத்தருக்கு ஒருவர் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கு. அதாவது எங்கே போகிறீங்க என்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்கே அப்படின்னு நமது வீட்டில் தான் நம்ம அம்மா சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ யார் வீட்டை விட்டு வெளியே கிளம்புனாலும் எங்கே போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நம்மளுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே அதை சொல்லி வளர்த்துருப்பாங்க நிறைய வீட்டில் இல்லையா? இப்போ ஆனால் இந்த பாடலை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எங்கே போகிறீங்க என்ற அந்த சொல்லை வைத்து தான் இந்த பாடலே இருக்குது. இப்போ முதலாவதாக யார் இருக்காங்க? இந்த மரத்தில், அதாவது ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் நான்கு பறவைகள் இருக்கின்றன. யார் யார் அப்படின்னா, கிளி, மயில், குயில், சிட்டுக்குருவி இருக்கிறாங்க. இந்த மரம் வந்து ஒரு ஆற்றுக்கு அருகில் தான் இருக்குது, சரிங்களா? அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மீனும் இதில் வராரு, மீனும் இந்த பாடலில் இடம்பெறுறாங்க, சரிங்களா? இப்போ முதலாவதாக கிளி வராங்க. இப்போ கிளி வந்து முதலாவதாக ஆரம்பிக்கிறாங்க. கிளியக்கா, கிளியக்கா, எங்கே போகிறீங்க? கிளையிலே பழமிருக்கு, கத்த போகிறேங்க. சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி, எங்கே போகிறீங்க? சின்ன சின்ன நெல்மணியை தேடி போகிறேங்க. ஆத்து மீனே, ஆத்து மீனே, எங்கே போகிறீங்க? அருவியிலே நீச்சல் அடித்து பார்க்க போகிறேங்க. மயிலக்கா, குயிலக்கா, எங்கே போகிறீங்க? மதுரைக்கு அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அதாவது கிளியக்கா எங்கே போகிறாங்க அப்படின்னா, கிளையில் பழம் இருக்குது, அந்த பழத்தை கொத்த போகிறாங்க. சிட்டுக்குருவி எங்கே பறந்து போக போகிறாங்க அப்படின்னா, வயலில் சின்ன சின்ன நெல்மணிகள் இருக்கும். அதாவது நெல்மணி, நெற்பயிர் சொல்கிறோம் இல்லையா, அந்த நெற்பயிர் அவங்க தேடி போகிறாங்க. கொத்தி சாப்பிட்றதுக்காக அவங்க தேடி போகிறாங்க. அடுத்தது ஆற்று மீனே, ஆற்று மீனே, ஆற்று மீனே, எங்கே போகிறீங்கன்னா, அருவியிலே நீச்சல் அடித்து பார்க்க போகிறேங்க. மயிலக்கா, குயிலக்கா, எங்கே போகிறாங்க அப்படின்னா, இவங்க இரண்டு பேர்களும் மதுரைக்கு குதிரை ஏறி போக போகிறாங்க அப்படின்னு அவங்க இந்த பாடல் மூலமாக அவங்க அவங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? திரும்ப உங்களுக்காக ஒரு முறை இந்த பாடலை பாடுறேன். கிளியக்கா, கிளியக்கா, எங்கே போகிறீங்க? கிளையிலே பழமிருக்கு, கொத்த போகிறேங்க. சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி, எங்கே போகிறீங்க? சின்ன சின்ன நெல்மணியை தேடி போகிறேங்க. ஆத்து மீனே, ஆத்து மீனே, எங்கே போகிறீங்க? அருவியிலே நீச்சல் அடித்து பார்க்க போகிறேங்க. மயிலக்கா, குயிலக்கா, எங்கே போகிறீங்க? மதுரைக்குத்தான் குதிரை ஏறி போக போகிறேங்க அப்படின்னு இந்த பாடல் நமக்காக இருக்கு இல்லையா? அந்த பறவைகள் அவ்வளோ அழகாக அவங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்தியிருக்காங்கன்றத நம்ம இந்த பாடல் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இந்த வீடியோ இதோடு நிறைவடைகிறது. நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு சில பாடல்களை நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி மாணவமணிகளே.